இன்றைக்கி ஜூன் 3rd மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3:30 ஆகிடுச்சு. இது 50 மினிட்ஸ் கேண்டில் நிஃப்டி. நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஹையில் ஓப்பன் ஆகி திரும்ப அந்த லெவலில் பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணி வச்சு. ஸோ அது வரைக்கும் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ரொம்ப சைட் வேஸ் தான் ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனில் டச் ஆகி நின்றுட்டுருக்கு. ஸோ இது சென்செக்ஸு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் ஆகி நின்றுருக்கு. 276 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் நிற்கிது. மற்றபடி கமாடிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லைனில் நின்றுட்டுருக்கு. எல்லாமே சில்வர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைனில் நிற்கிது, கோல்டு சப்போர்ட் லைனில் நிற்கிது, காப்பர் சப்போர்ட் லைனு, அலுமினியம் அதுவும் சப்போர்ட் லைனு, நிக்கல் வந்துட்டு சேனல் பேட்டர்ன் இருக்குது, க்ரூட் ஆயில் சேனல் பேட்டர்ன், நேச்சுரல் கேஸ் சப்போர்ட் லைன் நிற்கிது. ஸோ எல்லாமே சப்போர்ட் லைன் நிற்கிது, அது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் லைன் நிற்கிது. ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஃபுல்லாக என்டையராக ரிவர்ஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இல்லை அதே ட்ரெண்டில் வந்துட்டு அக்ரெசிவாக மூவ் இருக்கும் வாய்ப்பு இருக்குது.